வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்டா திரிபின் செறிவு 1000 மடங்கு அதிகம், வைரஸ் நிபுணர்கள் எச்சரிக்கை. கிசாலினியின் உயிரிழப்பு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ள விடயம். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து ஆகஸ்ட் மாதம் 1 திகதி ஆரம்பம். மாணவர்களின் எதிர்காலத்தை பலிகொடுக்க இயலாது என்கிறார் பந்துள்ள. தடை செய்யப்பட்டுள்ள பொலித்தீன் உற்பத்தி பொருட்களை கண்டறிய விசேட சுற்று வளைப்பு. எதிர்க்கட்சிகள் அமளி துமளி, மக்களவை இரு அவைகளும் ஒத்திவைப்பு. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகள். இனி விரிவான செய்திகள். சாதாரண கொரோனா வைரஸின் செறிவை காட்டிலும் டெல்டா திரிபின் செறிவு 1000 மடங்கு அதிகமாக இருப்பதாக வைரஸ் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வைத்தியர் சந்திம ஜீவந்திர இதனை தெரிவித்துள்ளார். சாதாரண கொரோனா வைரசுடன் அடையாளம் காணப்படுகின்ற தொற்றாளர்களது வைரஸ் செறிவை காட்டிலும் டெல்டாவுடன் அடையாளம் காணப்படுகின்றவர்களின் செறிவு 1000 மடங்கு அதிகமாக உள்ளது. இதனால் நோய் பரவல் வேகமும் பாதிப்பின் விகிதமும் அதிகமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் டெல்டா கோவிட் திரிபால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 61 அதிகரித்துள்ளது. கோட்டே, கொலனாவ, அங்கோட, நவகமூவ, மாபகே, கட்நாயக்க, நீர்கொழும்பு, ரத்மலானை, பேருவலை, காலி, மாத்தரை, தம்புள்ளை, வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் டெல்டா கோவிட் திரிபுடன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் வீட்டில் பணியாற்றிய சிறுமி கிஷாலினி உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகள் விரைந்து நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார இது தொடர்பில் இன்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கோரப்பட்டுள்ளதாவது, நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் இல்லத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த தமிழ் சிறுமி பற்றிய விசாரணைகள் விரைந்து நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்தை சிலர் அரசியல் மயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதற்கு இடமளிக்காத வகையில் தரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் மற்றும் புகையிரது போக்குவரத்து சேவைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1 திகதி முதல் ஆரம்பமாகும் என்று போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறியுள்ளார். ஆகஸ்ட் மாதம் 1 திகதி மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டாலும் நீக்கப்படாவிட்டாலும் மாகாணங்களுக்கு இடையில் குறிப்பிட்ட அளவு பஸ் மற்றும் புகையிரத போக்குவரத்துகளை முன்னெடுப்பதற்கு கோவிட் குழு தமக்கு அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதற்கமைய போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டால் அனுமதி உடைய சகலரும் மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க முடியும் என்றும், எனினும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்படாவிட்டால் தாம் அனுமதி வழங்கும் பஸ் மற்றும் புகையிரதங்கள் மாத்திரமும் பயணிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதன் மூலம் இந்நாட்டின் எதிர்கால சந்ததியினரை முன்னிறுத்திய சேவையை உயர்மட்டத்தில் பெற்றுக்கொள்வதற்கும் அதனூடாக இலங்கையின் இலவச கல்வி முறைமையை மேலும் வலுப்படுத்தவும் முடியும். எனவே இவ்விடயத்தில் அரசியல் அபிலாசைகளை மற்றும் போராட்டங்களால் மாணவர்களின் எதிர்காலத்தை பலிகொடுப்பதற்கு இடமளிக்காமல் ஜனாதிபதியுடனும் கல்வி அமைச்சருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பிரச்சினைக்கான தீர்வு காண்பது மிகவும் வரவேற்கத்தக்கதாகும் என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வர்த்தகத்துறை அமைச்சில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மை காலத்தில் உலக நாடுகள் அனைத்தும் பாரிய பொருளாதார நெருக்கடியொன்றிற்கு முகம் கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் எமது நாட்டில் அரசாங்கத்தினால் பின்பற்றப்படும் சுமூகமான பொருளாதார கொள்கையை தொடர்ந்து பேணுவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். 2020 ஆண்டில் நாட்டின் மொத்த வருமானமான 1216 மில்லியன் ரூபாவில் 86% அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் வேதன கொடுப்புகளுக்காக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையில் ஏனைய செலவினங்களை ஈடுபடுத்துவதற்கு போதிய வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் மீது அதிக வரி சுமையை சுமத்துவது அல்லது செலவினங்களை குறைப்பது அல்லது நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்வது போன்ற மாற்று வழிகளை கையாள வேண்டிய நிர்பந்தம் எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் ஏற்படுவது இயல்பானதாகும். எனினும் கடந்த
நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் கொரோனா வைரஸ் பரவல் போன்ற எந்த ஒரு உலகளாவிய நெருக்கடிகளும் ஏற்பட்டிருக்காத நிலையிலும் கூட பெருமளவிலான கடன்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எவ்வித ஆய்வுமின்றி நாட்டின் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்தமை மற்றும் நாட்டு மக்களின் மீது அதிக வரி சுமையை சுமத்தியமை போன்ற காரணங்களினால் பொருளாதாரம் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும். அவ்வாறானதொரு நிலையில் நாட்டை பெற்றுக்கொண்ட ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச அதற்கு மத்தியிலேயே உலக பொருளாதார நெருக்கடியிலும் இயலுமானவரை பொருளாதாரத்தை செயல்திறன் மிக்க வகையில் நிர்வகிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதுடன் பொதுமக்களுக்கு அவசியமான வரி குறைப்பு உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என பந்துல குணவர்த்தன இதன்போது தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்டுள்ள பொலித்தீன் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை கண்டறியும் விசேட சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பி.பி. ஹேமந்த் ஜெயசிங்கர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவுறுத்தல்களுக்கு அமைய 20 மில்லிமீட்டர் அல்லது 20 கிராமுக்கு குறைவான நிறையுடைய சீச பேக்கெட்டுகள் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியுடன் தடை செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறாயிரம் தொடர்ந்து அவ்வாறு தடை செய்யப்பட்ட பொலித்தீன் உற்பத்திகள் சில நிறுவனங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய கெஸ்பேவு ஜம்ரேலிய பகுதியில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் தடை செய்யப்பட்ட 3000 செஸ் பேக்கெட்டுகள் கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. எதிர்க்கட்சிகளின் அமளி துமளி காரணமாக இந்திய மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலங்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தொடரில் பெகாசஸ் விவகாரம் நாடாளுமன்றில் பூதாகரமாக வெடித்தது. இந்த பிரச்சினை குறித்து இந்திய நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவு இடும்படி வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் கடந்த 3 நாட்களாக மக்களவை முடங்கியது. 4வது நாளாம் இன்று பெகாசஸ் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கண்காணிப்பின் கீழ் சிறப்பு விசாரணை குழு அமைக்க கோரி இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையின் முன்பு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னார்வ போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவையில் நேற்று பெகாசஸ் ஓட்டுக்கேட்பு விவகாரம் தொடர்பாக விவாதம் நடந்தபோது விளக்கம் அளிக்க மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் எழுந்தார். அப்போது அவர் கையில் வைத்திருந்த காகிதங்கள் பறித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாந்தனு கிழித்து எறிந்தார். இதனை அடுத்து அவையில் பெரும் கூச்சல் நிலவி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இதனால் அவை நேற்று ஒத்திவைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் 2வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசின் 3 புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயத்துறையை ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் சட்டம் என்று குற்றம் சாட்டி இந்திய விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். விலை பொருட்களுக்கு கிடைக்கும் அடிப்படை விலை பாதிப்பு என்றும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இதையடுத்து கடந்த வருடம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி டெல்லியில் போராட்டத்தை தொடங்கினர். பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த இந்திய விவசாயிகள் டிராக்டர் மூலம் டெல்லிக்கு வந்து தங்களது எதிர்ப்பை தெரியப்படுத்தினர். விவசாயிகள் நுழையாமல் இருக்க குழிகள் தோண்டுவது போன்ற இடையூறுகள் ஏற்பட்டாலும் அவை எல்லாவற்றையும் கடந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கே தங்கி குளித்து சமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பரவல் தொடங்கியதால் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டனர். இந்நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் 2வது நாளாக விவசாயிகளின் போராட்டம் தொடங்கியுள்ளது. கடந்த 9 மாதங்களாக டெல்லி எல்லை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மத்திய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நேற்று நாடாளுமன்றம் அருகேயுள்ள ஜந்தர் மந்தரின் காவல்துறையின் அனுமதியோடு போராட்டத்தை தொடங்கினர். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போராட்டத்தில் தினமும் 200 பேர் கலந்து கொள்ள போராட்ட குழு திட்டமிட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை போராட்டத்தில் ஈடுபட காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.